வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குபேர ரத்தின பூ, அதாவது குபேர ரத்தின பூ தேங்காய் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அப்படின்னா குபேர ரத்தின பூ தேங்காய் எது அப்படின்னா, இதுதான் குபேர ரத்தின பூ தேங்காய். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இது என்னது, இது குபேர ரத்தின பூ தேங்காய்னா என்னது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, பொதுவாக பரிபாஷையின் அடிப்படையில் பார்க்கும்போது குபேரர், அதாவது குபேரன்றது யாருக்கும் தெரியும், ரத்தினம்னா என்னன்னு தெரியும். இது குபேர ரத்தின பூ, அந்த பூவுக்கு தான் இந்த குபேர ரத்தினம்னு பேர். அப்படி என்ன அந்த பூவுக்கு பெரிய விசேஷம் அப்படின்னா, தேங்காய்க்குள்ளே இருக்குது இல்லையா பூ, தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க அதை. தேங்காய் பூவில் பூவை வந்து வெளியில் பார்க்க முடியாது, தேங்காய் உடச்சி தான் அந்த பூவை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பூ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேங்காய், அதாவது பூ உள்ள தேங்காவை தான் குபேர ரத்தின பூ தேங்காய்ன்னு பேர் அதுக்கு. சரி, இந்த தேங்காய் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு யோகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும்னு பார்ப்போம். அதாவது இதை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இன்னொரு ஒரு குறிப்பு, இந்த தேங்காயை யாருமே இப்போ வரைக்கும் இதோடைய தாற்பரியம் தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை. இறைவனுடைய அருளால் அக்னிருத்ரனாகிய நான் இதை செய்திருக்கிறேன். குபேர ரத்தின பூ தேங்காயுடைய மகிமைகள் என்ன, அதை எப்படிலாம் பூஜை பண்ணுறோம் அப்படின்றதையும் காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வீட்டில் வச்சா எத்தனை நல்ல பலன்கள், கொஞ்ச நஞ்ச பலன்கள். பொதுவாகவே குபேரன் அப்படின்னாலுமே பணம், பொருள், செல்வத்துக்கு அதிபதி. ரத்தினம் அப்படின்னாலுமே உயர்ந்த பொருள்னு பேர். பூ அப்படின்னாலும் மரியாதைக்குரிய ஒரு விஷயம், இறை அனுகிரகம் பெற்றது தான் பூக்கள்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ பாருங்கள் எத்தனை விஷயங்கள், தேங்காய் சொல்லவே வேண்டாம், எல்லா மனித வாழ்க்கையிலையும் முக்கியமான பங்கு. சமையலுக்கு மட்டுமில்லை, இறை பூஜைகள், அதாவது கடவுளை நோக்கி செய்யக்கூடிய எல்லா பூஜைக்கும் தேங்காய் பிரதானம். தேங்காய் வந்து அத்தனை பிரதானமான ஒன்று, இதுதான் இத்தனை சக்தி உடையது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பற்றின விவரங்கள் பார்ப்போம். முதல்ல இதோடைய தன்மைகள், வீட்டில் வச்சா எத்தனை நல்ல பலன்கள், வீட்டுக்கு வெளியில் கட்டினா எத்தனை நல்ல பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை எப்படி நாம் வந்து உருவாக்குறோம், அதாவது இதை எப்படி பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அதாவது தென்னங்கன்னுன்னு சொல்லுவாங்கள்ல, தென்னை மரத்தோடைய தென்னங்கன்று முதல்ல சின்னதாக வளரும் தென்னங்கன்று, அந்த மாதிரி தென்னங்கன்றுகளை கொண்டு வந்து அதை முறையாக கொண்டு வந்து அதற்கு தோஷ சாந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக தென்னங்கன்று வந்து தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளைன்னா அது ஒரு குழந்தை அப்படின்னு அர்த்தம். தென்னம்பிள்ளைன்னு சொல்லப்படுற வார்த்தை அது ஒரு ஆளுன்னு ஒன்று அர்த்தம். இதனால் தான் என்ன பண்ணுவோம்னா அதை கொண்டாந்து தோஷ சாந்தி சாப சாந்தி செய்வோம். எதுக்குன்னா இப்போ நம்ம அதை எடுத்து பயன்படுத்த போகிறோம், நம்ம வந்து பூஜை காரியத்துக்காக பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அது அதனால் வந்து ஒரு தோஷம் வரக்கூடாது, ஒரு சாபங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனால தோஷ சாந்தி பூஜைகள், சாபசாந்தி பூஜைகள் எல்லாம் செய்து அதற்கு அப்புறமாக அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பூஜை, ஏதோ அந்த தேங்காய்க்கெல்லாம் அந்த உரிச்சிட்டோம் இல்லையா, அந்த மேலே இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு தேங்காயாக இருக்குது, அந்த தேங்காய்க்கு தேவையான பூஜைகள். இந்த எல்லா தேங்காய்க்குள்ளேயும் உள்ளே வந்து பூ உள்ள தேங்காய், பூ இருக்கிற தேங்காயில் தான் இதை செய்ய முடியும் இந்த பூஜையை. இந்த தேங்காய் தான் நமக்கு பயன்படும், இந்த தேங்காய் தான் ரத்தின பூ தேங்காய்ன்னு பேர். மற்ற தேங்காய்க்கெல்லாம் ரத்தின பூ கிடையாது, உள்ளே பூ இருக்கணும். அப்படி பூ இருக்கிற தேங்காய் தான் இது எல்லாமே, பூ இருந்தால் தான் முளைக்கும், அதுதான் ஒரு விஷயம். அது பொதுவாக வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்யும் போது பாருங்கள், தேங்காய் உடைப்போம், தேங்காய் உடைச்சி அதை அழுகிட்டால் பெரிய மன வருத்தம். கோணன மணலம் உடைஞ்சாலும் மன வருத்தம், சுபிட்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடைச்ச தேங்காயில் ஒரு பூ இருந்தால் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா தேங்காய் பூ உள்ள தேங்காய் கிடச்சிருச்சு அப்படின்னா தெய்வம் வந்து நேரடியாக ஏற்றுக்குச்சு, தெய்வம் வந்துச்சுன்னு ஒரு தாற்பரியம் உண்டு. அப்படிப்பட்ட பூ உள்ள தேங்காய் தான் நம்ம பூஜைக்கு நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த ரத்தின பூ தேங்காய்ங்கிறது அது மாதிரி பூ உள்ள தேங்காய் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது வீடியோவில் பார்த்திங்கன்னா முழு ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த தேங்காயில் பஞ்சலோக நவரத்தனம்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது பஞ்சலோக நவரத்தனம். பஞ்சலோகம்ங்கிறது அஞ்சு வகையான உலோகங்கள், நவரத்தினம்ங்கிறது ஒன்பது ரகமான ரத்தின கற்கள், கிரகங்களை குறிக்கக்கூடியது, யோகத்தை குறிக்கக்கூடியது. இதை என்ன பண்ணால் அந்த தேங்காயில் வச்சு சுற்றுறோம். அதுக்கு அடுத்ததாக லக்ஷ்மி விநாயகர், லக்ஷ்மி குபேர காயின், லக்ஷ்மி விநாயகர் காயின் சொல்லுவாங்க, மெட்டல் காயின், இந்த காயினும் பூஜை பண்ணியிருக்கிறோம். பூஜை பண்ண காயினை இதில் வச்சு சுற்றுறோம். நல்ல ஒரு கலச நூல்னு சொல்லுவாங்க, இந்த நூலுக்கு பேர் கலச நூல். இந்த அதை பூஜைகளுக்கெல்லாம் கலசத்தை பயன்படுத்தும் இல்லையா, இந்த கலச நூலால் இதை சுற்றி முழுசாக ஆக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு கலசத்துக்கு நூல் சுற்றுற மாதிரி இந்த தேங்காய்க்கும் சுற்றுறோம், ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து வச்சிடுறோம். வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இதுக்கு அபிஷேகங்கள் என்ன, இதுக்கு முழு மரியாதைகள் நம்ம தரணும். என்னென்ன அபிஷேகம்னா எலுமிச்சம்பழ நீரால் அபிஷேகம். ஏன் எலுமிச்சம்பழ நீர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா,
சர்வ சக்திகளும் உடையது தான் எலுமிச்சம்பழம். அதோடைய நீரில் அபிஷேகம் பண்ணும்போது அதீத சக்திகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தான் இன்றைக்கும் எல்லா பூஜைக்கும் எலுமிச்சம்பழத்தையும் பயன்படுத்துகிறோம். அதுவும் குறிப்பாக அம்மன் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் ரொம்ப பிரமாதம். இதனால் அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக சந்தனத்தினால் அபிஷேகங்கள் செய்கிறோம், பன்னீரால் அபிஷேகங்கள் செய்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த குபேர ரத்தினப்பூ பூ தேங்காயை இந்த அளவுக்கு பூஜைகள் செய்து அபிஷேக முறைகளை கொண்டு வரும். அதில் எல்லாத்துக்கும் முறையான அபிஷேகங்கள். சந்தனத்தை பண்ணால் ஐஸ்வர்யம், எலுமிச்சம்பழ நீரில் பண்ணோம்னா நான் சொன்னேன் யோகங்கள் சர்வசக்திகள், பன்னீரில் வாசன திரவியத்தில் பண்ணும்போது என்ன ஆகும்னா கடாட்சம் கிடைக்கும், தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அதனால தான் இந்த அபிஷேகங்கள்லாம் அது செய்கிறது. இத்தனை அபிஷேகங்கள் செய்து அதை முடித்து தயார் நிலையில் வச்ச பின்னாடி அதுக்கு பூஜை. எது அனுகிரக யோக பூஜைன்னு பேர். இதுக்கு பேர் அனுகிரக யோகம். அதாவது இந்த ரத்தன பூக்குன்னு உண்டான பூஜை. இதில் வந்து எல்லா தேவதைகளையும் உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். அதுதான் இந்த இப்போ பார்த்தீங்களே இந்த பூஜைகள் எல்லாம் அதுக்கு செய்கிறோம். செய்து முடித்த பின்னாடி எல்லாம் முடித்து தயாரான பின்னாடி என்ன பண்ணுறோன்னா ஒரு யாகம், அதாவது குபேர மகாசக்தி யாகம்னு பேர். இதுக்கு பேர் குபேர அனுகிரக யாகம்னு சொல்லலாம், லக்ஷ்மி குபேர யாகம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பஸ்பம் செய்கிறோம். சைவ ரகமான பஸ்பம்னு பேர். முழுக்க முழுக்க சைவ ரக பஸ்பம். இந்த சைவ ரக பஸ்பத்தை எடுத்து இந்த ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு அதை இந்த தேங்காயை வச்சு மடிச்சிடுறோம். மடிச்சிட்டா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. குபேர ரத்தின பூ தேங்கான்னு பேர் இதுக்கு பேர். குபேர ரத்தின பூ தேங்காங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம், அந்த வார்த்தையை சேர்த்துக்கிறது. ஏன் அப்படின்னா ரத்தினம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கல். இதுதான் ரத்தினங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கல் தான் இது அப்படின்னு ஒரு தாற்பரியமான வார்த்தை உண்டு. குபேர ரத்தின பூ தேங்காய் இது வந்து அபூர்வம். இந்த மாதிரி முறையாக யாருமே இது வரைக்கும் எங்கேயும் செய்ததில்லை. அதாவது அந்த பூ இந்த பூஜையில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேலைகள் பாருங்கள் இந்த தேங்காய்க்கு செய்கிறதுக்கு. இதுக்கு குபேரனுடைய ரத்தின பூன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி அதிகம்னா பாருங்கள். அதாவது ரத்தினம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த பூக்கு வந்து எத்தனை பிரமாதம். அது எங்கே இருந்தாலும் சிறப்பு யோகங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த குபேர ரத்தின பூ தேங்காயை நம்ம தயார் பண்ணி சிறப்பு பூஜைகள் செய்து இவ்வளோவும் தயார் பண்ணிட்டோம். சரி, இப்போ இவ்வளோ பண்ணிட்டோமே, இதனுடைய பயன் என்ன? இதை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலோ வீட்டில் கொண்டாந்து வாசலில் கட்டினா இதுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இதை பூஜை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பணம் பொருள் வழிவகுத்தல், அதாவது பணமும் பொருளும் வழிவகுக்கும், நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். தானிய பெருக்கம், அதாவது குடும்பத்தில் தானிய பெருக்கம் ஏற்படும். குபேரனுடைய அம்சம் கிடைக்கும், குபேர அம்சம்னு சொல்லுவாங்க, அந்த குபேர அம்சம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வத்துடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை நிகழும், கடன் நிவர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சொர்ண யோகத்தை கொடுக்கும். சொர்ண யோகம்னா தங்கம்னு சொல்லுவோம், நம்ம தங்கத்தோடைய யோகம், நமக்கு தங்கம் சேருவதற்கான ஒரு யோகத்தை கொடுக்கும். போக குடும்பத்தில் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு நிகழ்வை உருவாக்கி தரும், மன அமைதியை கொடுக்கும். பொதுவாக குபேரனோ குபேரனுடைய அம்சமோ ரத்தினங்களோ அல்லது நல்ல புஷ்பங்களோ வீட்டில் இருக்கும்போது பாருங்கள் எல்லாமே நன்மையாக இருக்கும், மன நிறைவு இருக்கும். அந்த மாதிரி இதை வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுவதனால் இத்தனை வகையான யோகங்கள் இருக்குது பாருங்கள். சரி, நம்ம வீட்டுக்கு வாசலில் கட்டுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் இதுக்கு யோகம் இருக்குது. இது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இல்லை, வீட்டுக்கு வெளியிலையும் கட்டலாம். அப்படி கட்டும்போது சுபசக்திகள் வசீகரத்தை ஏற்படுத்தும், அதாவது வீட்டுக்குள்ளே சுபசக்திகள் மட்டுமே வரா மாதிரி வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கெட்ட சக்திகளெல்லாம் அண்டை விடாது, கெட்ட சக்திகளெல்லாம் இந்த வீட்டுக்கு வாசலில் கட்டியிருக்க அந்த தேங்காயை தாண்டி உள்ளே வராது அப்படின்னா அதையும் யோசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்றது கெட்ட எனர்ஜி, நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை இது கொடுக்கும் வீட்டுக்கு வெளியில் கட்டுறதோடைய பயன்கள். இது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பல வகையான பிரயோகங்கள், அதாவது வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பீரோலையும் வச்சுக்கலாம். பீரோவில் வச்சாலும் அனுகிரகம். கொண்டாந்து சமையல் ரூம்லேயும் வச்சிடலாம். சமையல் ரூமில் வச்சோம்னா நம்மளுடைய சமையல் சம்பந்தமான இடத்துல நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும், அந்த சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கக்கூடியதாக இருக்கும், யோகமாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு சாப்பிட முடியாத அசுப யோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் இது உண்டு. அடுத்தது வீட்டுடைய ஹாலில் வச்சோம்னாலும் சுப நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தேங்காய் இது ஆன்மீகம் அப்படிங்கிறத விட ஒரு லாஜிக்னு பார்த்தாலும் பாருங்கள் எல்லாமே சுப பொருட்கள். தேங்காய் நல்ல பொருள், பஞ்சலோகம் நல்ல பொருள், நவரத்தனம் நல்ல பொருள்,
அப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர விநாயகர் காயின் இருக்கு இல்லையா, மெட்டல் காயின், அதுவும் ஒரு நல்ல விஷயம். கலச நூல் கொண்டு அதை சுற்றுறோம், அதுவும் ஒரு நல்ல விஷயம். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பின்னாடி அபிஷேக ஆராதனைகள் செய்து சந்தன அபிஷேகம் அப்படின்னாலுமே பாருங்கள், சந்தன அபிஷேகங்கிறது எவ்வளோ முக்கியமான அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இதை இதெல்லாம் செஞ்சவுடனே இந்த பொருளே ஒரு முக்கிய பொருளாக போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு யாகம் வேறு பண்ணுறோம். அந்த யாகத்துடைய நல்ல பஸ்பம், அதாவது யாக சாம்பல்னு சொல்லுவாங்க, இது அதில் நெய் விட்டு குழப்பி அதுக்கு உரு ஏற்றி அந்த இதையும் இதில் வச்சு மடித்து இதை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இதை வீட்டில் இருந்தாலுமே எத்தனை அனுகூலம், நல்லா தாராளமாக பீரோவில் பெட்டியில் அரிசி பானையில் இதில் எங்கனாலும் வைக்கலாம். வச்சோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர்றதை நீங்களே உணரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது தான் இந்த குபேர ரத்தின பூ தேங்காய், குபேர ரத்தின பூ. இதனால் இப்பேரே வந்து ஒரு பிரமாதமான ஒரு பேர். இது வந்து பழங்காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய பெரிய ஆன்மீகவாதிகள் இது அந்த காலத்திலே இதை கண்டுபிடிச்சி பல பேருக்கு இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, இப்போ சமீப காலத்தில் நம்ம கமக்கியா ருத்ரபீடம் சார்பாக அக்னி ருத்ரன் குருஜி நான் மட்டும்தான் இதை தயார் பண்ணுறேன், வேறு எங்கேயும் இல்லை. முழுக்க முழுக்க சம்பிரதாயப்படி சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லுவாங்களே, அதில் இது சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு முறையாக செய்யப்பட்டது தான். இது வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு, அனுக்கிரகம், யோகங்கள் எல்லாம் உண்டு. இதை வந்து நீங்கள் வீட்டு வாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 12 மாதங்கள் இதை வந்து பயன்படலாம், நமக்கு 12 மாதம் இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வேணான்னு முடிவு பண்ணால் கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் போட்டுற வேண்டிதான். உங்களுக்கு 12 மாதம் கழித்து வேணான்னு முடிவு பண்ணால் கொண்டு போய் போட்டுடலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் எப்போவுமே இது இருந்துட்டு போகலாம். இதில் வந்து ஒரு ஒரு நல்ல அனுக்கிரக தேவதை, குபேரலட்சுமி தேவதைகள்லாம் இதில் இருக்கிறாங்க. சாமி ரூமில் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கணுன்னா விரதமாக இருக்கணுமா, வீடு சுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தோஷ சாந்தி பண்ணியிருக்கிறோங்கிறதுனால அப்படியே வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ண வேண்டியதான். ஒரு சந்தனத்தையும் ஒரு பொட்டியும் வச்சு பூ போட்டு பூஜை பண்ணிட வேண்டியதான். தனியாக இதுக்குன்னு எந்த பூஜையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. இது உங்களுக்கு வீட்டில் வாங்கி வச்சு உங்களுடைய வழிபாடுகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்று நலம் பெறலாம். இதோடைய தற்போதைய விலை, இப்போதைக்கு இதோடைய விலை வந்து என்னென்னா 850 ரூபாய், 850 ரூபாய். மேலும் இது மாதிரியான ஆன்மீக பொருட்கள், அதாவது நிறைய பேர் ஆன்மீக பொருள்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆன்மீக பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். ஏன்னா பூஜை பண்ணுற எல்லாத்தையுமே வீடியோவாக காட்டுறோம், அப்படி பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். இது மாதிரி வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம காமக்கியா ருத்ரபீடத்தில். அதை பற்றிலாம் உங்களுக்கு விவரம் தெரியணும்னா வாழ்க நலம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, வாழ்க நலம். அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பொருட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து கொரியர்லேயும் எடுத்துக்கலாம். அது நேரில் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு நாம் கொரியர்லேயும் அனுப்பி வைக்கிறோம், இந்தியா பூரா எல்லா ஊருக்குமே அனுப்புகிறோம். அதுக்குன்னு தனியாக எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்லை, அது கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ தான். இந்த குபேர ரத்ன பூ தேங்காயை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெற வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்கியா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்கியா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்கியா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001 2 7, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.